தமிழர் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழா டேக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் எனக்கு என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க விவசாயிகளுக்கு மிக முக்கியமாக வர இருக்கிற காலகட்டங்களில் மழை காலங்களாக இருப்பதால் பயிர் காப்பீடு அவசியம் என்று தமிழக அரசின் சார்பில் விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர் காப்பீடு செய்து கொள்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எந்தெந்த தேதிக்குள் ப்ரீமியம் தொகை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் என்னென்ன அரசு சார்பில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் சரிங்களா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரெண்டு மூணு போஸ்ட் போட்டிருக்கேன் காமிச்சு வீடியோ பண்ணலாமா இல்லை இதுமாரி ஸ்லைட் ஷோ வீடியோவே பண்ணலாமா அப்படிங்கிறத கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலோட பற்றின அனைத்து விதமான கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிங்க எந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டால் இன்னும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்தமாரி மத்திய மாநில திட்டங்களை பற்றியும் மற்றும் வேறு ஏதாவது பொதுவான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்காக ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவாக பதிவிட ரெடியாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பயிர் காப்பீடு அவசரம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அறிவிப்பில் தமிழக வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் ஆகியோர் வெளியிட்டுள்ள சிற்றறிக்கையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களின் மகசூலை இயற்கை பேரிடரிலிருந்து காக்க பயிர் காப்பீடு செய்வது மிக அவசியமாகும் தற்போது வேளாண்மை பயிர்களான சம்பா நெல் பயிர் சிறுதானிய பயிர்கள் பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான வாழை மரவள்ளி வெங்காயம் உருளை சிவப்பு மிளகாய் கேரட் கத்தரி வெண்டை தக்காளி பூண்டு இஞ்சி கொத்தமல்லி மற்றும் முட்டை கோஸ் பயிர்களுக்கான பயிர்கள் காப்பீடு நடைபெற்று வருகிறது வரும் நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது எனவே அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது வர்த்தக வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி காப்பீடு செய்து இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட இருக்கும் நிதி இழப்பீடுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் சம்பா நெல் காப்பீடு செய்ய நாள் எந்தெந்த மாவட்டத்திற்கு இறுதி நாட்கள் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈரோடு கரூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் திருச்சி திருவாரூர் கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் சிவகங்கை திருப்பூர் தருமபுரி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தேனி தூத்துக்குடி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் இதற்கான இறுதி நாள் வரும் முப்பதாம் தேதி வரை ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதியில் வரைக்கும் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த நண்பருக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் எந்தெந்த மாதிரியான வீடியோக்கள் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்ற விவசாயிகளுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளும் உடனடியாக பயிர் காப்பீடு செய்யட்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்